போட்டு பசங்களை விழுந்து வரட்டும் போடுறாங்களா அவங்க அப்பா நல்லா கிரவுண்ட் தேங்க்யூ. இப்போ மார்க் நிறைய எடுக்கணும் கையில் போடு. வராக மலையில் உற்பத்தியாக கேள்விப்பட்டு ஆனால் கடிசலாம் உடல் உறுப்புகள் எல்லாம் மேலும் மேலும் இலக்கில் அச்சுறுத்தப்படும் பாராட்டு புத்தகம் இயற்கை பணமல்ல சம்பளம் உலகில் இன்ப வாழ்வு தனக்கு தானே செய்து கொள்ளும் சமத்தம் ஆட்டெருவும் மாட்டெருவும் இயற்கை உரங்கள் அது தீமை விளைக்கும் ரசாயன உரங்களை நீக்கும் தரங்கள் எவற்றையும் பொறுக்கும் நிலம் அசையாத அறம் வாழ்வு நடை போல சாலையமைக்கும் வேகத்தின் இயந்திர பொருள் அறுவடை செய்யும் அனைத்துமே உருவமுள்ள இன்பங்கள் அவை வீடு வந்து விவசாயம் வராக மலைன்றத அகமலை தண்ணீரை பாட்டிலே வைத்து குடிப்பார்கள் என்று கற்பனை செய்து பார்த்திருக்க மாட்டார்கள். இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தண்ணீரை குளத்திலும் ஏரிகளிலும் தேக்கி வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அது கற்பனையாக வரக்கூடிய தலைமுறைக்கு பட்டுவிடக்கூடும். இதை உணர்ந்து இன்றைய தலைமுறை இந்த நதிகளை மீட்டெடுப்பதும் முயற்சி செய்து கொண்டு வருகின்றன. அவருடைய முயற்சியாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் நதிக்கரை ஓரங்களில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு அதனுடைய 2 கரைகளிலும் பசுமையான அடர்ந்த மரங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீர் ஆதாரத்தை காப்பாற்ற முடியும் என்பதை உணர்ந்து நதிக்கரை ஓரங்களில் மீண்டும் மரங்களை மலரச் செய்வதற்காகவும் அந்த நதியில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை அப்புறப்படுத்துவதற்காகவும் தூய்மையான ஒரு வராக நதியை உருவாக்குவதற்காக இந்த விழுதுகள் அமைப்பு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதற்கு மிகுந்த ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய விதமாக போற்றுதலுக்குரிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பள்ளிகளிலே குடிநீர் சேகரிப்பு தொட்டி வைத்திருக்க வேண்டும் என்கிறார்கள். மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வீடுகளிலுமே மழைநீர் சேகரிப்பு தொட்டியையும் ஆசிரியர்களுடைய இல்லங்களில் மழைநீர் சேகரிப்பு தொட்டியை உருவாக்க சொல்கிறார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விதத்திலும் குறிப்பாக இந்த இயற்கை பேணி காப்பதிலும் இந்த நீர் ஆதாரத்தை வளப்படுத்துவதிலும் போற்றுதலுக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் எடுத்து வரக்கூடிய முன்முயற்சி எங்களை போன்ற அமைப்புகளுக்கும் விழுதுகள் அமைப்பு போன்ற தனியார் அமைப்புகளுக்கும் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கிறது. நாம் எல்லோரும் கைகோர்த்து இந்த தேனி மாவட்டத்தினுடைய பாரம்பரிய மிக்க நீர் ஆதாரத்தை காத்து வளப்படுத்துவோம் என்று மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.